உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இறக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீங்க அடைவீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க வாழ்க்கை முழுவதும் நான் அழுணுமா, இந்த வாழ்க்கையை நான் கட்டிக்கிட்டு அழுணுமா, என்னங்க இதெல்லாம் அநியாயங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாழ்க்கை முழுவதும் இந்த வியாதியால் நான் அழுணுமா? வாழ்க்கை முழுவதும் இந்த மோசமான கனவனால் அழுணுமா? வாழ்க்கை முழுவதும் என் பிள்ளைங்களால் அழுணுமா? அழ வேண்டாம், வாழ்க்கையை முழுவதும் சிரிக்கணும் அப்படிதான் தேவன் நினைக்கிறாங்க. நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில வைக்கிறாரு, சரிங்களா? மகிழ்ச்சியை எடுத்து கொட்டிடுறாரு தலையில. எப்போது சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி எடுத்து தலையில கொட்டிட்டு இருக்காரு இன்னைக்கு. ஓகேங்களா, சந்தோஷமா இருங்க. அவர் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாருங்க. ஓகேங்களா, மிரியாம் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட கேட்குறா, ஏன் ஏன் நம்ம அழணும்? அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, நம்ம அடிமைகள், அதனால இந்த நாட்டில் அழுதுதான் ஆகணும், நம்ம பாப்பாவை வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தேவன் அப்படியே விட்டாரா? ராஜா வீட்டு சந்தோஷத்தை அவங்க வீட்டு தலையில கொட்டிட்டாரு. ராஜா அரண்மனை சந்தோஷத்தை அந்த வீட்டு தலைமால கொட்டினாரு. அந்த குழந்தை போய் அரண்மனையில வளர்ந்துச்சு, அரண்மனையில தொட்டில் கட்டி வளர்ந்துச்சு, சரிங்களா? வாழ்க்கை முழுவதும் நீங்கெல்லாம் அழ வேண்டாம். தேவன் நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்குறாரு, உங்க தலைமால வைக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் அழுதுட்டே சித்திரமே போல அப்படிதான் சாரா நினைச்சா. எல்லாம் ஓரம் கட்டப்பட்டேன், ஆபிரகாமுக்கு நிறைய மனைவிகள் வந்துட்டாங்க, நான் ஓரம் கட்டப்பட்டேன், ஏதோ ஒரு மூக்கில் ஏதோ ஒரு கூடாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கேன், குழந்தை இல்லை, அவனா இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச காலம் செத்து போயிடுவேன் அப்படின்னு நினைக்கும் போது தேவன் வரார். மனித அவதாரம் எடுத்து தேவன் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, அடுத்த மாதம் அடுத்த 10 மாதத்தில் வருவேன், எதுக்கு வருவேன்னா உனக்கு ஒரு குழந்தை இருக்கும்ன்றாரு. அப்படியே தலையில் அப்படியே மகிழ்ச்சியை கொட்டிட்டு போயிடுறாரு, வண்டி வண்டியாக கொட்டிட்டு போயிடுறாரு. சாராளுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷப்பட்டா. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலை மேலே கொட்டுறாருங்க. ஓகேங்களா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி. உங்கள் பிள்ளைங்களுடைய தலையில் பா வண்டி வண்டியா நீங்க மகிழ்ச்சிய கொட்டுறீங்க, நித்திய மகிழ்ச்சிய தலையில வைக்கிறீங்க. நன்றி சாமி. உங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, இருக்க போறாங்க. வாழ்க்கை முழுவதும் அவங்க அழணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நித்திய மகிழ்ச்சியா வச்சுக்க போறீங்க, போதும் சந்தோஷமா இருக்க போறாங்க. அப்போ இல்லாத பிசாசு தேவருக்கு மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசுகின்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ, உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியாக இருக்கணும், அரசாலை எடுக்கணும், லட்சிப்பீராக சாமி. உங்களுக்கு நன்றி. ஜீவன் சொல்கிற எங்க பேரை எழுதி வைங்க, கிறுக்கி போட்டுடாதீங்கப்பா, நரகத்துல போட்டுடாதீங்கப்பா. இயேசுவின் தலைமையால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக, கேன்சர் போன்ற வியாதிகள் பலவீனங்கள் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக்குப்பா. அப்பா இயேசுவை தேடுற அத்தனை பிள்ளைங்களும் காத்துட்ருக்கோம்ப்பா. எப்போ நீங்கள் வந்தீங்க அந்த நோட்டி? இப்போ எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க, வந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. இப்போ கவர் பண்ணுங்க, சுத்திகரிங்க, அப்போ சுத்தமாக வச்சுக்கோங்க, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கிளம்பிடாதே அவங்க. நாளைக்கே பார்க்கலாம்.